நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி பணவரவை ஈர்க்கக்கூடிய ஒரு மலரை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதாவது நாகலிங்கப்பூ. நாகலிங்கப்பூ நீங்கள் வாங்கிக்கணும், இல்லைன்னா எங்கேயாவது இதுக்காக நம்ம ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுது அப்படின்னா நம்ம அதை செய்யணும். அதாவது பாண்டிச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமம், அங்கே வந்து அரவிந்தர் மீரா அம்மா வந்து அவங்க வந்து ஒரு நிறைய ஆய்வு பண்ணியிருக்காங்க. மலர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மலர்களுக்கும் ஒரு பவர் இருக்குது. பணத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க நாகலிங்க பூவை சொல்லி அந்த நாகலிங்க பூவை இறைவனுக்கு வச்சு வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு நமக்கு ஒரு நம்மளோட கர்மாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. அப்போ இந்த இடத்துல வந்து அரவிந்தர் அன்னை அவங்கள வந்து நம்மளோட குருவாக ஒரு சித்தராக நம்ம நினச்சி எடுத்துக்கலாம். அவங்களோட பணம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு படம் நெட்டில் டவுன்லோட் பண்ணி அது ப்ரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் வச்சு அவங்களுக்கு முன்னாடி ஒரு நாகலிங்கப்பூ டெய்லி வைங்க. பணம் அதிகமாகணும், உங்களுக்கு பண வரவு அதிகமாகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு டெய்லி ஒரு நாகலிங்கப்பூ அவங்களுக்கு முன்னாடி வச்சு மெடிடேஷன் மாதிரி மன அமைதியாக மனசில் மனசோல ஒரு அமைதி உருவாக்கிட்டு நல்ல ஒரு கீழே அமைதியாக உட்காந்து சின்முத்திரை வச்சுக்கிட்டு உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன பணம் வேணும், எதுக்காக பணம் வேணும், பணம் வேணிங்கன்னா பிரபஞ்சம் கொடுக்காது, எதுக்காக பணம் வேணும் அப்படிங்கிற விளக்கத்தை பதிய வச்சு பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக இந்த வழிபாடும் அதாவது அன்னையோட அருளும் இந்த மலரோட மகத்துவத்தினாலேயும் உங்கள் மனநிலையில் ஒரு நல்ல ஒருமித்த ஒரு நிலை உருவாகி அந்த விஷயம் இந்த பிரபஞ்சத்துக்கு தகவலாக பரிமாற்றமாகி இந்த பிரபஞ்சம் அந்த வெற்றியை அந்த நிகழ்வை அந்த பணத்தை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கும். நம்பிக்கையோட அரவிந்தர் அன்னையை வந்து பிரார்த்தனையும் இந்த நாகலிங்க பூவையும் வச்சு பிரார்த்தனை பண்ணிங்க. பண்ணும்போது மலர் போல மலர்கின்ற மலர் மீண்டும் தாயே அப்படின்னு சொல்லி இளையராஜாவோட பாட்டு இருக்குது. அந்த பாட்டை கேளுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை தேடி நீங்கள் கேட்கும்போதும் மனசில் நல்ல விஷயங்களை பதிய வைக்கும்போதும் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இதெல்லாம் நான் பல ஆண்டுகள் செஞ்ச ஒரு விஷயம். மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் கூடி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே அப்படின்னு பாடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.